ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி நாட்காம் காம் பாசிப்பருப்பில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய கிறிஸ்பி தோசாவும் அதுக்கு பொருந்துற மாதிரி நல்லா டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க புதச்சத்து மட்டுமே உள்ள இந்த பாசி பருப்பு தோசை பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு அலசி ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க ஊறினதுக்கு அப்புறம் பருப்பு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஜாருக்கு மாத்திக்கலாம் அதே கப்பால எந்த கப்பால பாசிய பருப்பு அழந்து எடுக்கிறோமோ அதே கப்பால கால் கப் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டா போதும் இது வந்து நமக்கு நல்ல தோசை வந்து கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக தான் இந்த தோசைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா தண்ணி விட்டு மாவை ரொம்ப தண்ணியா அரைக்க கூடாது மாவு நல்லா திக்கா இருக்கணும் இப்போ அந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுருக்கேன் நல்ல பாசைப்பருப்பை தண்ணி இல்லாம வடிச்சிட்டு மிக்சியில போட்டுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த அளவுக்கு ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கங்க இப்ப நம்ம அரைச்சி எடுத்த அந்த மிக்சி ஜார்ல ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் மொத்தமா பாத்தீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்கோம் நம்ம எந்த கப்பால பாசிப்பருப்பு அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பால் ஒரு முக்கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா புளிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதே மாதிரி இது கூட நம்ம பேக்கிங் சோடா அப்புறம் ஹீனோ இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உடனே தோசை ஊற்றி எடுத்துடலாம் இப்போ மாவு ரெடி ஆகிடுத்து இப்போ இதுக்கு பொருந்துகிற மாதிரி நல்ல ஒரு கார சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு கொஞ்சம் செவந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு நாலு பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இந்த சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நார்மலான ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டா போதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு இதுவே நல்லா காரமா இதுக்கு ஒரு வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் வரமிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி இந்த நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்கல அப்படின்றதுனால இந்த சட்னி ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வச்சிருந்து சர்வ் பண்ணாலும் கெட்டு போகாது அதுலயும் இப்ப ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இந்த தோசைக்கு இந்த இஞ்சி சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாசிப்பருப்பு தோசை கூட நீங்க டயட்ல இருக்கவங்க கூட இந்த மாதிரி இஞ்சி சட்னி சேர்த்து சாப்பிடலாம் இது கூட நல்லா வந்து மாதிரி ஒரு சட்னி கெட்டி தேங்காய் சட்னியோட வதக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா நம்ம பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் வெல்லம் சேர்க்கறதுனால இதுல இனிப்பு டேஸ்ட் வராதுங்க நம்ம இந்த வெல்லம் சேர்க்கும் போதுதான் அந்த இஞ்சி இதோட கா காரம் எல்லாம் பேலன்ஸ் ஆயிட்டு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதே கடாயில் திரும்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம இந்த சட்னியை தாளிச்சுக்கலாம் இப்ப சட்னி ரெடி ஆயிடுத்து இந்த இஞ்சி சட்னி பாத்தீங்கன்னா இந்த பாசி பருப்பு தோசைக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது இந்த இஞ்சி சட்னி எடுத்துக்குங்க இப்ப தோசை ஊற்றி எடுக்கிறதுக்கு தவாவை அடுப்புல வச்சிருக்கேன் இது நல்ல சூடானதுக்கு அப்புறம் அடுப்பை ஃபுல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி மெலிசா ஊத்திக்கலாம் இந்த மாவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோசை நல்லா மெலிசா ஊத்துறதுக்கு வரும் நிறைய பேருக்கு நம்ம எப்படி தோசை சுட்டாலுமே மொறுமொறுப்பா இல்ல அப்படின்னு நினைப்பீங்க ஆனா இந்த தோசை பாத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியா வரும் இப்ப இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் இது இன்னும் நல்ல கிறிஸ்பியா வேணும்னா நீங்க திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் வேக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் வெந்தாலே போதும்னா கூட நீங்கள் அப்படியும் சேவ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கலரில் நல்ல டேஸ்டியான நம்மளோட பாசிப்பருப்பு தோசை ரெடி ரெடியாகிடுது இந்த பாசிப்பருப்பு தோசையோடு அந்த இஞ்சி சட்னியோட சேவ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபியா இருக்கும் பாசிப்பருப்பு மட்டும் நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டோம்னா சட்டுன்னு இந்த டிஃபன் பண்ணி கொடுத்துடலாம் நல்ல பொன்னிரமான நம்மளோட தோசை ரெடி ஆயிடுது நீங்களும் இந்த டிஃபன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்